ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் டைட்டிலில் பார்த்த மாதிரி ஒரு ப்ராடக்டோட அப்டேட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக நம்ம சேனலில் நான் இது பண்ண மாட்டேன், பட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எனக்கு செய்யணுமா இருந்தது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ ஆர் கொலாப் வீடியோ எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த பிராண்ட்க்கு நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன்னு கூட தெரியாது, பட் எனக்கு வந்து பண்ணணுமா இருக்குது. ஸோ என்னன்னா, லாரியல் மைக்ரோ எசன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் முன்னாடி, இப்போ 3 மந்த்ஸ் நினைக்கிறேன் முன்னாடி வந்துருந்துச்சு எனக்கு. இது பிஆர்ல தான் வந்திருந்தது. அண்ட் அந்த டைம்ல நான் பண்ணது வந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோ. ஓகே, ஸ்பான்சர் கிடையாது, கொலாபரேஷன் வீடியோ. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் to 10 டேஸ் கிட்ட நான் ட்ரை பண்ணிட்டு அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு பர்சனலா இந்த ப்ராடக்ட் பிடிச்சதுனால நான் வந்து அதை கண்டினியூ பண்ணேன். ஸோ அதனுடைய அப்டேட், என் ஸ்கின்ல என்னெல்லாம் பண்ணுச்சு, பிளஸ் அண்ட் மைனஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனா மாட்டினா, முன்னாடி நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா, அது எல்லாத்தையும் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு 2 வீடியோ லிங்க்ஸ் கொடுக்குறேன், நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வீடியோ நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் என் சேனலில் போட்டது. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றதோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 130 ml பாட்டில், அண்ட் இது வந்து நான் ஒரு 3 மந்த்ஸ் கண்டிப்பாக 3 மந்த்ஸ் இருக்கும், ஏன்னா நான் அப்போ வந்ததுலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், அதனால எனக்கு வந்து இவ்வளோ காலியாக இருக்குது. இன்னும் வந்து எனக்கு ஒரு 1 to 1.5 மந்த்துக்கு பத்தக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்கிட்ட இருக்கு. இது வந்து நான் ரெகுலரான ஒரு ரொட்டீன்ல ஃபாலோ பண்ணல, பட் நான் எப்படிலாம் யூஸ் பண்ணுவேன்னா, இதை மார்னிங் இல்லை ஈவினிங் இல்லைன்னா நைட். ஓகே, ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டோன் பண்ணிடுவேன், சம்டைம்ஸ் ஸ்டோன் பண்ண மாட்டேன். இதை எடுத்து அப்படியே என்னுடைய ஸ்கின்ல வந்து நான் போட்டுப்பேன். ஸோ காட்டன் பேட் அதெல்லாம் நீங்கள் எதுவும் போட வேணாம், கையில் ஊற்றிட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இது வந்து பேசிக்கலாக ஒரு எசன்ஸ். ஓகேவா, ஸோ கொரியன் ஸ்கின் கேர்ல பார்த்தீங்கன்னா எசன்ஸ் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பே வந்து அவங்க ரொட்டீன்ல இருக்கும், அந்த மாதிரியான ஒரு எசன்ஸ் தான் இது. டோனரும் கிடையாது, சீரமும் கிடையாது, மூணுத்துக்கும் டெக்னிக்கலா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, பட் ஒரு ஒருத்தவங்க ஸ்கின்ல பண்ணக்கூடிய விஷயம், அது கிளைம் பண்ற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா மோரார்ல சேமா தான் இருக்கும். ஸோ இது கிளைம் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் வந்து நல்லா பாலிஷ்டா, ஸ்மூதா, ஹைட்ரேட்டடா, பிளம்பியா, ரிஃப்ரெஷ்டா காமிக்கிறதுக்கு. எனக்கு வந்து ஒரு 1 வீக் கண்டிப்பா வந்து ஒரு 1 வீக்ல வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. என்ன பேசிஸ்லன்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரேஷன். என்னுடைய ஸ்கின் சூப்பர் 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 ஆயிலி ஸ்கின், எனக்கு வந்து ஆனா டீஹைட்ரேட்டட் ஸ்கின். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தா ஹைட்ரேஷன் இருக்கு, இல்லைன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின் தான் இருக்கு, நான் வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட வேணாம், அப்படிலாம் கிடையாது. ஆயிலி ஸ்கின் வேற, டீஹைட்ரேட்டட் இல்லைன்னா ஹைட்ரேட்டட் ஸ்கின் அப்படின்றது வேற. இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து கம்பைன் பண்ணணும். ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்க மட்டும்தான் டீஹைட்ரேட்டடா இருப்பாங்க அப்படின்னு கிடையாது, ஆயிலி ஸ்கின்னா இருக்கவங்களும் டீஹைட்ரேட்டா இருப்பாங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, மெயினா என்னோட வாய் சுத்தி இருக்க ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் எதுவும் போடல, அன்னைக்கு ப்ராப்பரா தண்ணி குடிக்கல அப்படின்னா என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். ஸோ அந்த ஒரு ஹைட்ரேஷன் லெவலை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த எசன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நான் விசிபிளா பார்த்த ஒரு சேஞ்ச், அண்ட் அது எனக்கு 10 டேஸ்ல தெரியல, நான் அதை கண்டிப்பா சொல்லுவேன். நான் 4 அடைவுல யூஸ் பண்ணதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு சேஞ்ச் வந்து நல்லா விசிபிளா தெரிஞ்சது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என் ஸ்கின்னோட டெக்ஸ்சர் முன்னாடியே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆக ஆரம்பிச்சது, பட் தென் கண்டினியூஸ் யூஸ்ல தான் தெரிஞ்சது என்னுடைய ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து விசிபிளா சேஞ்ச் ஆச்சு அப்படின்ட்டு. நீங்களும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க என்னுடைய ஸ்கின்னுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் என்னுடைய சில வீடியோஸ்லயும் சொல்லியிருந்தேன், நான் ரிலீஜியஸா ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் இது, நான் சொல்லுவேன் மேபி என்னுடைய ஸ்கின்னோட இம்ப்ரூவ்மெண்ட்க்கு, எனக்குமே தெரியுது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகே, நான் ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட் கிடையாது, இதனாலதான் ஆகுது அப்படின்னு கிடையாது. அண்ட் என்னோட உடம்புக்கு என்னெல்லாம் வேற வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸ்கின்னை வந்துட்டு பத்திரமா பாத்துக்கிறதுக்கு அப்படின்றத வந்து நான் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. அண்ட் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ், மெயினா பிம்பிள்ஸ், குட்டி குட்டி பிம்பிள்ஸ். ஸோ ஸ்கின்ல மெயினா இந்த கண்ணத்துல குட்டி குட்டி பிம்பிள்ஸ் அதெல்லாம் வர்றது வந்துட்டு இது ரொம்பவே நல்லா கியூர் பண்ணுச்சு. அதுக்கு மெயின் ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல சால்சிலிக் ஆசிட் இருக்கு. ஸோ இந்த ஆசிட் கண்டென்ட் இதுல வந்து ரொம்ப மாடரேட்டான ஒரு லெவல்ல தான் இருக்கு. அவங்கள எதுவும் மென்ஷன் எதுவும் பண்ணல, பட் கண்டிப்பா ரொம்ப ஹெவி கிடையாது, ஏன்னா நான் ஹெவியான சால்சிலிக் ஆசிட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மூஞ்சி ரொம்ப எக்கு தப்பா போயிருக்கு. பட் இதுல வந்துட்டு அப்படி கிடையாது. அண்ட் இதுல சால்சிலிக் ஆசிட் இருக்கு அப்படின்ற ஒரு ரீசன் எனக்கு வந்து ரொம்ப விசிபிளா சேஞ்ச் தெரிஞ்சது. சால்சிலிக் ஆசிட் யூஸ்வலா என்ன பண்ணுனா, உங்க போர்ஸ் உள்ள போய் நல்லா அழகா பியூரிஃபை பண்ணி கிளீன் பண்ணி இன்டெப்தா இருக்க எல்லா இம்பியூரிட்டிஸும் வந்துட்டு கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதனால உங்களுக்கு ஆக்னே தான் அது ஃபார்ம் ஆகுற மாதிரி இருந்தாலும் சால்சிலிக் ஆசிட் போயிட்டு அது கூட காம்பேட் பண்ணும். இது வந்து எல்லா விதமான ஆக்னேக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஆக்னே இருக்கும், சிஸ்டிக் ஆக்னே இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ எனக்கு வந்து என்னுடைய இந்த குட்டி குட்டி பம்ப்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வரவே இல்லை, 100% வரல, இது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது அப்படின்னு சொல்ல மாட்டேன்.
என்னுடைய லைஃப் ஸ்டைல் ரூட்டீன் இல்லைனா என்னுடைய பேசிக் லைஃப் ஸ்டைல் பொறுத்தும் கூட எனக்கு பிம்பிள்ஸ் வராது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இல்லை. ஸோ என்னுடைய ஸ்கின் வந்து எதுவுமே டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் தள்ளாமல் பத்திரமா அது அப்படியே இருந்தது. நானும் மேலே 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 ப்ராடக்டாக போட்டு போட்டு ஓகே ஒன்றும் ஆகலை ஒன்றும் ஆகலைன்னு வச்சுருந்தேன். ஒர்க் அவுட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நிறைய ஸ்வெட் பண்ண ஆரம்பித்தேன், டாக்ஸின்ஸ்லாம் வெளியில் போக ஆரம்பிச்சது. வெளியில் போகும்போது எனக்கு பிம்பிள்ஸ் அண்ட் மறுபடியும் அந்த குட்டி குட்டி பம்ப் எல்லாமே வந்தது. பட் அது என்னென்னா நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது, ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய ஸ்கின் கொஞ்சம் என் பேச்சு கேட்காத மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய பேர் ஸ்கின்ல நான் இந்த ப்ராடக்ட் வந்து போடுவேன். இல்லை எனக்கு ஓகேவா தான் இருக்கு அப்படின்னும் போது நான் டோனர் போட்டு அதுக்கு மேலே இதை போட்டுப்பேன். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்டா நான் வந்து கன்சிடர் பண்றேன். எனக்கு தெரியல, ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்க போட்டாலும் மேலே கண்டிப்பா ஒரு ஹைட்ரேட்டிக் மாய்ஸ்சரைசர் போட்டே ஆகணும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு இது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஒரு பெரிய கானா நான் என்ன நினைக்கிறேன்னா, இதனுடைய ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க இல்லை, இது கொடுக்குற அந்த ஒரு அவுட்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டன்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நான் ஒரு 3 நாள் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணாமல் விட்டேன்னா என் ஸ்கின் வந்து மறுபடியும் கொஞ்சம் ஒரு மாதிரி டெக்ஸ்சரைஸ்டாக கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி அந்த மாதிரி வந்து ஆயிடுது. பட் இதை மறுபடியும் நான் என்னோட ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணிட்டேன்னா செகண்ட் டேவே வந்து என்னோட ஸ்கின் வந்து அந்த மாதிரி ஸ்மூத்தாக பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக ஒரு தின் லேயர் ஆஃப் ஸ்கின், ரொம்ப டெலிகேட்டா என்னுடைய ஸ்கின் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க வந்து இதை ரெகுலரா யூஸ் பண்ணலாமா, உங்க ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகுமா, அப்படி எதுவும் கிடையாது. ஸ்கின் கேர்னும் போது சில ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்துட்டு ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுக்கு லாங் ரன்ல உங்க ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும்னா சில ப்ராடக்ட்ஸ் நீங்க இன்கார்பரேட் பண்ணி தான் ஆகணும். இது நீங்க உங்களுக்கு நான் எப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா 20 இயர்ஸ்க்கு மேல நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா, எனக்கு இந்த ஃபோர்ஹெட் லைன்ஸ் வந்து நிறைய வரும். நான் இப்படி பண்ணனாலே ரொம்ப விசிபிளா எனக்கு வந்து இந்த லைன்ஸ் தெரியும். இப்பயும் எனக்கு தெரியுது, பட் அந்த அளவுக்கு ஆப்வியஸா தெரியல. நான் இப்படி என்னுடைய ஐப்ரோஸ் லிஃப்ட் பண்ணனா என்னுடைய ஃபோர்ஹெட் லைன்ஸ் வந்து தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து என்னுடைய ஸ்கின்னை ஓவராலா டைட்டன் பண்ணிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இது வந்து உங்க ஸ்கின்னை ட்ரை ஆகுதுன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா மேலே மாய்ஸ்சரைசர் போடுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா பிளீஸ் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஆசிட் பேஸ்ட் ஒரு எசன்ஸ் அப்படின்றதுனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசிட் கிடையாது, பட் அது ஒரு இன்கிரீடியா இருக்கு. ஆனாலும் அது இருக்கிறதுனால நீங்க அதை போட்டீங்கன்னா மேலே சன்பிளாக் போட்டுக்கோங்க, இல்லை சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. நீங்க வீட்டுள்ளே இருக்கீங்கன்னா கூட சம்டைம்ஸ் லைட் அண்ட் ஜன்னல் வழியா வர வெயில், நம்ம ஊர் வெயில் வந்துட்டு அதிபயங்கரமா இருக்கும். ஸோ பிளீஸ் போட்டுக்கோங்க. அது என்கிட்ட இருந்து நான் சொல்றேன்னா தயவு செஞ்சு கேளுங்க, பிகாஸ் நானுமே ஸ்கின் கேர் அவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள் கிடையாது. நான் எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டில் சும்மா உட்காரணுமான்னு நிறைய டைம் வந்துட்டு போடாமலே உட்காந்துருக்கேன், லைக் முகத்தில் கண்ணாப்பினு எல்லாத்தையும் போடாம. ஒரு ஸ்கின் கேர் ருட்டின் ப்ராப்பரா என்னுடைய லைஃப் ஸ்டைல ஒரு ருட்டினா நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சப்பறம் என்னுடைய ஸ்கின்ல வந்து ரொம்ப நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆன இந்த ப்ராடக்ட் எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒர்க் ஆனதே அதிசயம். எனக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் எல்லாமே ஒர்க் ஆகாது. நான் நிறைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுல எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது இந்த ப்ராடக்ட் எனக்கு ஒர்க் ஆச்சு. இதை வந்து நான் ரெகுலரா கண்டினியூஸா யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு 10% காரணம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் போட்டும்போது அது வந்து என்னன்னா அந்த பல்க் கொலாபா பல்க் எதுவும் அந்த மாதிரி ஒரு பேர் நிறைய பிளாகர்ஸ் எல்லாரும் ஒரே நாள்லயே வந்துட்டு அப்லோட் பண்ற மாதிரி அது நான் போட்டப்புறம் தான் எனக்கு தெரியும் ஓகே அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சொல்கிறது வந்துட்டு கரெக்டாக இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசோலேஷன் ஆப்வியஸ்லி வியூவர்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு நான் பார்த்தேன்னா கூட அப்படி தான் நினைப்பேன், போடுறாங்க சும்மா போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு கொஞ்சம் ரீசன் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம டெஸ்ட் பண்ணி முகம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம டெஸ்ட் பண்ணி 1 மாதம் இல்லை 2 மாதம் ஏன்னா ப்ராடக்ட் காலியாகிற வரைக்கும் நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லோரும் யூஸ் பண்ணி தான் ஆகும் கரெக்டாக. ஸோ அப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்து சொல்லலாம். நான் நிறைய ப்ராடக்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பண்ணணுமா ஆசை, பட் நான் இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறனால, நான் பிளாகராக இருக்கிற ஒரு ரீசன்னால எனக்கு வந்து ரெகுலராக என்னோடய ஸ்கின் கேர் ருட்டின் மாற்றிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுமா இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணுமா இருக்கும், உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கிறதுக்காக. ஸோ என்னுடைய ஸ்கின்னை வந்து நான் ரிஸ்க் வச்சு தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஒன்று உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சது வந்து இது ஒன்று. அண்ட் அதையும் தவிர்த்து ரொம்ப இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு நிஜமாக ஒர்க் ஆச்சு ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்க்கு தனியாக இன்னொரு ஒரு வீடியோ நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் மேபி இதை ட்ரை பண்ணலாம்னா, உங்கள் குட்டி சைஸ் பாட்டில் கூட இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பட் கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், மெயினாக ஸ்கின் கேரில். இருக்கு எனக்கு ஒரு ஹைட்ரேஷன், ரொம்ப லைட் வெயிட் ஹைட்ரேஷன் என் ஸ்கின்னுக்கு ஒன்று வேணும் இந்த சம்மருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க இதை தாராளமா ட்ரை பண்ணலாம். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கொஞ்சமாச்சு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்ப புதுசா ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் எனக்கு நல்ல ஒரு
சேஞ்ச் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் வேறு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.